கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 8:1-8 அதே அதிகாரத்திலே 8:26-40 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தல 8:1 சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்கிற ஒரு வாக்கியம் வருகிறது. 4 செதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசித்தார்கள். செதறி போனவர்கள் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. அநேக சமயங்களிலே சில நாடுகளிலே உள்நாட்டு சண்டை நடைபெறும் போது மக்கள் அந்த உபத்திரங்கள் யுத்தங்களினாலே பல நாடுகளுக்கு செதறி போகிறார்கள். அங்கு போய் அவர்கள் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதே போல படிப்பு நிமித்தம், திருமண காரியத்தை நிமித்தம், வேலையை நிமித்தம் நாம் சொந்த நாட்டை விட்டு பல தேசங்களிலே போய் வாழக்கூடிய நிர்பந்தம் வருகிறது. இதே போலத்தான் 1st century திருச்சபையிலும் காணப்பட்டது. 1st century திருச்சபையானது எருசலேமிலே ஒரு பெரிய திருச்சபையாக இருந்தது. அந்த நாட்களிலே சபைக்கு மிகவும் துன்பம் உண்டாயிற்று. அந்த சமயத்திலே சவுல் மூலமாக சபைக்கு ஏராளமான பிரச்சனை ஏற்பட்டது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டான். அந்த சமயத்திலே அப்போஸ்தலர்களை தவிர திருச்சபையினுடைய மற்ற மக்கள் எல்லாரும் செதறி போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென சிதறப்பட்ட அந்த திருச்சபை என்ன செய்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் பல்வேறு காரணங்களினாலே சொந்த குடும்பத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு நாம் பல இடங்களிலே சிதறி வாழலாம். நம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இன்னொரு தேசத்திலும், நீங்கள் இன்னொரு தேசத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அது வருத்தமாகவும் கண்ணீர் வரக்கூடிய நிலையிலே காணப்படுகிறது. அருமையானுள்ளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்விலே எது நடந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே, அவருடைய கிருபையினாலே நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிதறப்பட்ட மனிதர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அதிலே பிலிப்பு என்பவன் போய் சமாரியாவிலே ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான் என்று அப்போஸ்தலர் 8:5 சொல்கிறது. அருமையானவர்களே, சிதறி போகிற அந்த நிலை ஒரு வேதனையான நிலை. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தியாகம் பண்ணுகிற சாக்ரிஃபைஸ் நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் லீவ் அவர் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லலாம். நம்முடைய ஆறுதலான, சுகமான, மனரம்பியமான இடத்தை விட்டு விலகுகிற நிலைதான் சிதறி போன நிலையின் முதல் தன்மையாகும். இங்கே பிலிப்பு என்பவன் அந்த பந்தி விசாரிக்கிற 7 மூப்பர்களில் ஒருவர். அவன் எருசலேமில் இருந்தான், இப்போது சமாரியாவுக்கு வருகிறான். எருசலேமில் உள்ள யூத மக்களுக்கும் சமாரிகளுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் உண்டு, நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் சமாரியாவில் போய் நற்செய்தியை ஒரு பெண்ணுக்கு அறிவித்தார். ஆகவே பிலிப்பு என்பவன், இவன் அப்போஸ்தலனாகிய பிலிப்பு அல்ல, இந்த பிலிப்பு என்பவன் அந்த 7 மூப்பர்களில் ஒருவன். ஆகவே முதலாவது செதறி போனவர்கள் தங்களுடைய ஆறுதலான, சுகமான அந்த கம்ஃபர்ட் ஜோனை இழக்கிறார்கள். 2வதாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8வது அதிகாரத்திலே அங்கே ஆவியானவர் பிலிப்புக்கு சொல்கிறார், நீ போய் இதோ சமாரியாவிலே நீ போய் எழுந்து, 8:26 பாருங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்து போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். ஆகவே முதலாவது நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை இழக்கிறோம். 2வதாக சிதறி போன அந்த மனிதரில் ஒருவனான அல்லது சபையாரில் ஒருவனான பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்து செல்கிறான். அவன் சென்றபோது எத்தியோப்பிய மந்திரியை காண்கிறான். அவன் ரதத்தில் உட்கார்ந்து திருமறையை வாசித்து கொண்டிருக்கிறான். அங்கு போய் அவனோடு உலக காரியங்களையோ அரசியல் காரியங்களை பேசவில்லை, நற்செய்தியை அறிவிக்கிறான். அறிவிக்கும் பொழுது முதலாவது அவன் கேள்வி எடுக்கிறான், வாசிக்கப்பட்ட பகுதிக்கு விளக்கம் சொல்கிறான். பிற்பாடு அந்த மனிதனை ஆண்டவருக்குள்ளே நடத்தி
ஆத்தும ஆதாய வீரனாய் மாறுகிறார். அருமையானவர்களே, பல்வேறு காரணங்களினாலே நீங்கள் சிதறடிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில், தேசங்களில், மாநிலங்களில் வசித்து வரலாம். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேசத்திலே நீங்கள் வாழுகிற அந்த பகுதியிலே உங்களை ஆத்தும ஆதாயத்தை பண்ணுகிற ஒரு பிலிப்புவை போல ஆண்டவர் மாற்றி உங்களை வல்லமையுள்ளவர்களாக அவர் கரத்தில் வைத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே சிதறப்பட்டு விட்டோமே என்று அழுது புலம்பாதிருங்கள். பின்வாங்கி போகாதிருங்கள். நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து உங்களை பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். அதை கண்டுகொள்ளுங்கள். ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். முதல் நூற்றாண்டு திருச்சபை சிதறி போனது போல பல்வேறு காரணங்களினாலே நாங்கள் சிதறி வாழ்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை இழந்திருக்கலாம். ஆவியானுடைய வழிநடத்தலை பெற்று ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற அடியாராக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.